அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டும். சந்திரா பயணம் ஒரு சீட்டு சரி. இந்த மேடை ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. மற்ற மேடைகளை போல் கடந்து போய்விட முடியாது. பிறரை பாராட்டுவதாலேயோ அல்லது உணர்ச்சி வசமாக பேசிவிட்டு கடந்து விட்டு போகக்கூடிய மேடை இல்லை இது. இந்த மேடையில் நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றை சொல்கிறேன். இந்த மேடையில் நான் பேசுகிறதில் ஏதாவது என் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது இருக்குமானால், தவறுதலாக இருக்குமானால் அது திருத்திக் கொள்ளக்கூடியதுதான், சரி செய்து கொள்ளக்கூடியது தான். மற்ற மேடைகளில் பேசுனது மாதிரியே நான் பேசுனது சரின்னு சொல்லி வாதிட முடியாது இந்த மேடை. அதனால் இந்த மேடையில் நான் எது சொன்னாலும் என் உள்ளத்திலேருந்து ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது வந்து இல்லைங்க இதுமாதிரி உங்கள் கருத்து தவறானதுன்னு சொன்னால் அந்த கருத்தை நான் திருத்திக்கிறேன், அந்த உத்தரவாதத்துடன் தொடங்குகிறேன். இது வெறும் ஏன்னா இது எதுக்காக போடப்பட்டிருக்க மேடை? சாதிபிரி படுகொலையை கண்டித்து கண்டன கூட்டம்னு. அப்போ இறந்தவர்களுக்கு ஆறுதலாக பேசுவதா அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று அவர்கள் குரலாக பேசி அவர்களது அவனது உணர்ச்சியை தூண்டிவிட்டு கைதட்ட வாங்கிட்டு போகிறதுக்கான கூட்டமாக பார்க்குறதா அப்படின்னு நிறைய சிந்தனைகள் உட்கார்ந்து எனக்கு ஒன்றொன்றா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு சாதியை பற்றி பெருசாக தெரியாது. காரணம் நான் சாதிக்குள்ளே வாழலை. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன். அதனால் சாதியுடைய வன்மம் என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது. அதுதான் அதில் இருக்கிறது, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எவ்வளவு தான் சொன்னாலும் என்னால் அதை உணர முடியுமா அப்படின்னா என்னால் உணரவே முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஒற்றை வீட்டில் தான் எங்கள் அப்பா எங்களை வச்சுருந்தார். எங்கள் வீட்டுக்கு கீழே சுற்றி பற்றி எதுவுமே வீடே கிடையாது. ஒரே ஒரு ஒத்த வீடு தான். இன்றைக்கும் மதுரையில் அப்படியே தான் இருக்குது, அதே ஒத்த வீடு தான். மதுரைக்கு போனவங்க போயிருந்தேன், யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும், மதுரை யானைக்கல்னு சொல்லக்கூடிய யானை சிலைக்கு நேர் எதுக்க இருக்கிற வீடு தான் என்னுடைய வீடு. இப்போவும் அதே ஒரே வீடு தான். அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் டிரான்ஸ்போர்ட்டு தான் இருக்கும், லாரி ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு டிரான்ஸ்போர்ட்டு. அதில் வந்து லோடுமேன் தான் நிறையா இருப்பாங்க ரெண்டுலேயுமே, கிட்டத்தட்ட ஒரு 100-150 லோடுமேன் இருப்பாங்க. ட்ரைசைக்கிள்காரங்க இருப்பாங்க, ரிக்ஷா வண்டி ஓட்டுறவங்க இருப்பாங்க, பக்கத்தில் இந்த மாட்டுக்கு புண்ணாக்கு விற்கிறவங்க இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் இருந்து வந்தாலும் மதுரைக்கு யானைக்கல் இல்லையா, அந்த காய்கறி வியாபாரம் அதுக்கு இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே தான் வந்து புண்ணாக்கு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாட்டு, அந்த இடத்துல தான் வளர்ந்தேன் நான். ஆனால் ஒரு நாள் கூட நான் சாதியை உணர்ந்தவனாக வளரலை. சாலினி டாக்டர் சாலினி சொன்னது மாதிரி 23 வயசு வரைக்கும் தெரியாத முட்டாளாக இருந்தேன்னு சொல்லிட்டு. அவர்கள் மட்டுமல்ல நானும் கூட தான் முட்டாளாக இருந்தேன். ஏன்னா எனக்கு என்ன சாதின்றதே தெரியாது. என் கூட இருக்கிறவங்க யார் என்ன சாதியில் நான் பழகிறேன். ஏன்னா அந்த சுமை தூக்குற தொழிலாளர்களில் இருந்தவங்க கல்லர் இருந்திருக்காங்க, சேர்வார் இருந்திருக்காங்க, பல்லர் இருந்திருக்காங்க, பறையர் இருந்திருக்காங்க, சக்லியன் இருந்திருக்காங்க. அவர்களுக்குள்ளே அந்த முரண்பாடு இருந்திருக்கும் போல இருக்குது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் வீட்டுக்கு வர்ற உறவினர்கள் யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் பெரும்பான்மையான நேரங்களில் அந்த கீழே தான் உட்காந்து அவர்களோட தான் என்னுடைய பொழுதுபோக்கு. ட்ரைசைக்கிள்காரரோட தான் நான் சினிமாவுக்கு போவேன். அங்கே கார்னரில், அந்த வீட்டுக்கு கார்னரில் இருக்கக்கூடிய ரிக்ஷா ஓட்டக்கூடிய சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய அவரோட தான் நான் படத்துக்கு போவேன். அப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர்றவங்க எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த பையன் அவனோடலாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா அவருக்கு சொன்னது, அவனுக்கு அது தெரியாமல் இருக்குன்னு தாண்டா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன், அதற்கேண்டா திரும்ப திரும்ப வந்து சொல்கிறீங்க. ஏன்னா நான் அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அப்பா எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு இஸ்லாமிய நான் வாழ்ந்தேனா அப்படின்னா அதுவும் கிடையாது. எனக்கு பின்னும் இறை நம்பிக்கை கிடையாது. என்கிட்ட வெறும் நேர்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். ஆனால் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சாதி என்ற கொடுமை என் உள்ளத்தில் ஏறவே இல்லை. அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். அதற்கு பின்னாடி தான் நான் கல்லூரி காலகட்டங்களுக்கு வரும் பொழுது தான் இந்த சாதின்றதை என்னன்னு எனக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா,
என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜீவான்னு ஒருத்தர் வரார். காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியாக இருப்போம் இல்லையா. அப்போ அந்த ஜீவான்னு வர்றவர் அவரோட சேர்ந்து நண்பராக போயிட்டு இருக்கும் பொழுது அவரோட அதிகமாக வெளியே போக வர இருக்கும். போக வர இருக்கும் பொழுது இன்னொரு நண்பர் காலேஜ் ஃப்ரெண்டு அவனோட ஏண்டா போகிற அப்படின்னா, ஏன் அதனால் என்னடாண்ணா, இல்லை நீ அப்பப்போ அவனோட சினிமாவுக்கு போகிற வர்ற அதெல்லாம் இங்கெல்லாம் போகாத, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னு ஏன் அப்படின்னு. அப்போ தான் சொன்னால் அவர் வந்து தலித்து அப்படின்னு. அவர் வந்து எஸ்சி. இப்போ தலித்துன்ற வார்த்தையெல்லாம் இப்போ தான் நான் கேட்குறேன் நான், அப்போ அது கூட கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்சி அப்படின்னா சார், அதனால் என்னடா அப்படின்னு. இல்லை இல்லை சரி, இதே புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா பேர் ஜீவான்னு வச்சுருக்கான் தெரியலையா அப்படின்னு கேட்டான். அப்போ ஜீவான்னு பேர் வச்சா எஸ்சின்னு தெரிகிற அளவுக்கு தான் அவன் இருந்திருக்கான், அது வச்சா கூட தெரியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன். அவன் வேறு ஒரு சாதியை சேர்ந்தவர். அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி தான் எந்த பெயருக்கு எந்த சாதியில் என்ன பெயர் வைப்பாங்கன்றதை விளங்கிக்கிட்டதே நான் தான். அருணாச்சலம் அப்படின்னா இவர் நாடாரு, பழனியப்பன்னா இவர் செட்டியார், முத்துராமலிங்கம்னா இவர் தேவர்ன்னு அதற்கு பின்னால் நான் கற்றுக்கிட்டது தான் ஒன்றுன்னா இந்த சாதின்றத. அதனால் எனக்கு அந்த சாதிய உணர்வை ரொம்ப வந்து உள்ள என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே சொன்னாங்க, அதனால் என்னுடைய படங்களில் வந்து வன்னியரசன் சொன்னார் என்னுடைய படத்தில் சாதிய பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, எந்த காலத்திலும் சாதியையும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிற ஆள் நான் கிடையாது. அது என்னுடைய நான் வாழ்ந்து காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது மட்டும் சரியானதாக இருக்காது. என்னுடைய பருத்தி வீரன் திரைப்படத்தை நான் எடுத்து முடிக்கும் பொழுது முதல் நாள் இரவில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே நைட்டு அங்கே தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு தினம் ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும். அதப்புறம் நீ அதுக்கு முன்னாடி அதை விட கேவலமான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது. அதாவது அந்த படம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது எனக்கும் தயாரிப்பாளருக்குமான பண பரிவர்த்தனையில். அப்போ அந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு 4 பேருக்கு போட்டு காமிக்கிறோம். அந்த ப்ரொடியூசர்ஸ் 4 பேர் போட்டு பார்த்துட்டு அதில் ஒருத்தர் வெளியில் வந்தவர், அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் உடனே மதுரைக்கு ஒரு சரஸ்வதி தேட்டருன்ற தேட்டருக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை இதில் வந்து தேவர் வீட்டு பிள்ளைய வந்து 4 பேர் சேர்ந்து கற்பழிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த படத்தை ஓட பெரிய பிரச்சனையெல்லாம் வரும், இந்த படத்தை வாங்காதீங்கன்னு உடனே அவர் சொல்லிட்டார். இவர் தேட்டருக்கார்கிட்ட சொல்லி, தேட்டருக்கார் அங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி அவர் எனக்கு உடனே இன்னொரு 1/2 நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் தானாமலன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் வெளியிட்ட நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு தினமும் ராத்திரி எனக்கு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணவங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க, இன்றைக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பக்கத்தில் இருந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, உன்னை நான் கொன்றுவேன் எங்கேயாவது பார்த்து, அதப்புறம் நீ வந்து தேவர் வீட்டு பிள்ளைய வந்து ஒரு வந்து தாழ்த்தப்பட்டதை கூப்பிட்டு போகிறான்லாம், இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து கற்பழிக்கலான்னு படம் எடுக்கலான்னு. நான் சொன்னேன், நீ கொல்றதா இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் கொல்ல போகிறேன்னு. நீ எங்கேயாவது வச்சு என்னை கொன்றுப்ப, நீ ஃபோன் பண்ணுறது என்னை மிரட்டுறதுக்கு, உன் ஃபோனுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், ஒரு நாளை முடிஞ்சால் அதை செஞ்சுக்கன்னு சொல்லி தான் இத்தனை வருடங்களை கடந்துருக்கு. நான் அந்த படத்திலும் கூட சாதியை தூக்கி பிடிக்கலை. அந்த படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தில் நான் என்ன கருத்தை முன்வைச்சேன் என்பது தெளிவாக உணர்ந்தவராகத்தான் அந்த படம் வெளியான ஒரு 25 நாளில் அண்ணன் திருமாவளவன் என்னை பார்க்க வந்தார். இது போல தாங்க சிந்தனைகளை தெளிவாக சொல்லணும் உங்களை போன்றவர்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிக்கிட்டோம். இன்றைக்கும் கூட சந்தனத்தேவன் ஒரு திரைப்படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதான். அது போல் அந்த படம் இப்போதைக்கு ஃபினான்ஸிலே டிலே ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே வந்துடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த சாதியும் தூக்கி பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் கிட்டத்தட்ட 6வது படம் இயக்கிறேன், 5 படம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய, நான் நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய, இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தையே தூக்கி பிடிக்காதவன் சாதியவா, தேவர் சாதியை தூக்கி பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நான் எல்லோரோடையும் பழகியிருக்கேன், உங்களுடைய பிரச்சனைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தவன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு எல்லா வகையிலும் நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த படத்திற்கு இந்த பெயர் வைக்கக்கூடாது. படம் எடுத்து முடித்த உடனே காப்பி ரெடியான உடனே கூப்பிட்றேன், வன்னியரசு வாங்க, அண்ணன் வாங்க, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பெயரோடு இந்த படம் வெளிவரது சரின்னு சொன்னீங்கன்னா
வெளிவரட்டும். இப்போ இந்த பெயர் வேணான்னு சொன்னீங்கன்னா அதை தூக்கிட்டு வேற பேர் வச்சுட்டு அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து சாதி இருக்குது 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 இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இது போன்ற மேடைகளில் சாதி இருக்குதுன்னு சொல்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு தான் தோணுது. நான் அது இல்லைன்னு நினச்சித்தானே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்கள் திரும்பவும் இருக்குது இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அப்போ நான் இது இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் எங்கே போய் தேடுறது? இங்கே இருக்கக்கூடியவர்கள் முதல்ல தலித்து எவ்வளோ பேர் கைது உங்க பார்ப்போம், உட்காருங்க. அப்போ மிச்சவங்கள்லாம் யார்? அதை கடந்துட்டு தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. கை தூக்காமல் இவ்வளோ பேர் இருக்காங்களே, கடந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்களே. நீங்கள் திரும்ப இருக்குது இருக்குன்னு சொல்ல சொல்ல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது இருக்குதான், அது இல்லாமல் போகாது தான். அது தீர்வதற்கான வழியை எனக்கு முன்னாடி பேசுகிற ஒரு சகோதரர் ஒரு ரெண்டு மூணு தீர்வு சொல்லிட்டு போனார். அதை தாண்டி இன்னொன்று சொன்னாங்க இங்கே. அப்புறம் எல்லாருமே இப்போ எல்லாருக்கிட்டையும் உங்கள்கிட்டலாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, உங்கள்கிட்டலாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதனால என்ன சாதின்னு போட்டு வச்சுருக்கீங்க, வச்சுருக்கீங்கல்ல ஒரு சாதின்னு போட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசு வேலைக்கோ அரசிடமிருந்து உதவி பெறுவதற்கோ ஏதோ ஒரு தேவைக்காக அந்த சர்டிஃபிகேட்டை நாமளே வச்சுக்கிட்டு நாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு மேடையில் வந்து சாதியை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும், எப்படி ஒழிக்க முடியும்? கிழிச்சு போட தயாராக இருக்கமா? இங்கே இருக்கிற எத்தனை பேர் பர்த் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட தயாராக இருக்கீங்க? கை தூக்குங்க. இன்றைக்கே கிழிச்சு போடுறோம். அதை எடுத்துகிட்டு இந்த அரசோடு உங்களால் வாழ முடியுமா? அதோடு வாழ முடியுமா? அப்போ நம்மக்கிட்ட எங்கே பிரச்சனை இருக்குன்றதா புரியலை. நான் என்ன நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் வேறு ஒரு வழி இருக்கும் போல இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்திய தமிழகத்தின் குரலாக என்ன வந்துக்கிட்டு இருக்கு, நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைந்தால் இந்த சாதி ஒழியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு. நான் அதை உடன்படுறேன். ஓ, தமிழர்களாக ஒன்றிணைந்தால் சாதி ஒளியும் போல இருக்குன்னு நான் நம்புகிறேன். உடனே நானும் அந்த கருத்தை வாங்கி ஒரு பொது மேடைகளில் முன்வைக்கிறேன். நம்மளாம் தமிழர்னு சொல்லுவோம், இனிமே நம்மளுடைய சாதி அடையாளத்தோடு சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சாதிகளையெல்லாம் ஒழித்தா தான் நான் தமிழர்னு சொல்லுவேன்னு சொன்னால் ஒழிப்பதற்கான வழியை எங்கிருந்து தொடங்குவது என்பது தான் யாருக்கும் தெரியும். அப்போ வழி தெரிந்தவர்கள் சொன்னால் என்னை போன்றவர்கள் அதை பின்பற்றுவதற்கு தான் வசதியாக இருக்கும். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். நான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நான் அருள்மொழி தோழர் அருள்மொழி சொல்லும்போது சொன்னாங்க ஆதிக்க சாதியினர் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு சகோதரர் சொன்னார் ஆதிக்க சாதின்னு சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் சொல்லும்போது பிற்படுத்த சாதியினரின் ஆதிக்க சிந்தனைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆதிக்க சாதின்னு ஏன் சொல்லணும்? பிற்படுத்த சாதியோட ஆதிக்க சிந்தனையை ஒழிக்கணும்னு. அப்படித்தான் கச்சரத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க கால் மேலே கால் போட்டதுக்காக வெட்டினா அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுலேருந்து ஒன்றும் விளங்கவே இல்லை. கால் மேலே கால் போட்டதுக்காக ஒருத்தர் வெட்டினான்னு சொன்னால் நீ வெட்டுவதற்கான கைகள் குறைவாக இருக்கிறது, இந்த தேசத்தில் கால் மேலே போட்டு வைக்கிற கால்கள் அதிகமாக இருக்கிறது என்பது தான் மறுக்க முடியாத உண்மை. இன்னும் நம்ம திரும்ப திரும்ப கால் மேலே கால் போடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனால் என்னை போன்றவர்களுக்கு வந்து நான் ஒரு பொதுத்தளத்தில் உங்களோட வந்து நிற்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்னு சொல்கிறதா, அது சொல்லும்போதே எனக்கு கூச்சமாக இருக்குது. தாழ்த்தப்பட்டவர்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்லணும்? பிற்படுத்தப்பட்டவர்னு பிற்படுத்தப்பட்டவர்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்லணும்? சார், இப்போ தலித்துன்னு சொல்லுங்கள். தலித்துன்னு சொன்னால் சரியாக இருக்கும். நான் அதுதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். இது எதுவுமே இதுதான் இறுதி கருத்து கிடையாது. இங்கேருந்து நீங்கள் தவறுன்னு சொன்னால் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் தலித்துன்னு சொல்லணும்னு சொன்னால் தலித் என்பதே ஒரு அடையாளமாக தானே பார்க்கப்படுது. இந்த நாடு முழுவதும் தலித்துன்னு சொன்னால் இந்த மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அது அடுத்தடுத்த மாநிலத்துக்கு போகும் பொழுது அப்போ நாம் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக தானே பார்க்கப்படுது. அப்போ என்ன சொல்லி நம்மளை சரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது எல்லாமே எனக்குள்ளே எழுகிற கேள்வி. இதிலிருந்து எப்படி விடுபடணும்? அதை இதிலிருந்து சரியான ஒரு சமூகத்தை, அதாவது சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி ஒழிக்கிறது என்பது அடுத்தடுத்த கலந்தாய்வுகளில் அடுத்தடுத்த கூட்டங்களில், ஏன்னா இது வெறும் 10 நிமிஷத்தில் முடிக்கிற விஷயம் மாதிரி எனக்கு தெரியலை. ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா, அவர் சொன்னது போல் சாதி பெயரை படிக்கிறதுக்கே 350 நாள் ஆகும்னு சொன்னால் என்னுடைய 10 நிமிஷ கருத்தில் அண்ணனுடைய 10 நிமிஷ கருத்தத்தில் சாதியை எப்படி ஒழிச்சிட முடியும்? அப்போ இதுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு தேவை இருக்கிறது. அதை அறிந்தவர்கள் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன்னா நான் கடந்த முறை ஒன்று நடந்தது இதே போல் ஒன்றை சொல்ல வரும்போது தான்
அனிதாவுடைய நினைவேந்தலில் வந்து எனக்கும் ரஞ்சித்துக்கும், இயக்குனர் ரஞ்சித்துக்குமான ஒரு சின்ன முரண் வந்துருச்சு. அன்றைக்கும் இரவிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு நாள் நல்லா விளையங்கிங்க. என்னுடைய திரைப்படம் வெளியானதுக்கு இத்தனை வருடங்களில் என்னுடைய திரைப்படம் வெளியாகி எனக்கு ஃபோன் பண்ணவங்களை விட அந்த இரண்டு நாட்கள் தான் இந்த தமிழகத்தில் மிக மிக முக்கியமான உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக காவல்துறையாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலிருந்தும் எனக்கு அதிகமான ஃபோன் வந்தது அன்னைக்கு தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முரணை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு பார்க்குறேன், இந்த முரணை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், அமீருக்கும் ரஞ்சித்துக்குமான சண்டைன்னு. நான் சொன்னேன், எனக்கு சண்டையே இல்லைங்க, இது சண்டையே இல்லையே, நான் ஒன்று சொன்னேன், அவர் ஒன்று சொன்னார், ரெண்டு பேருக்கும் ஒன்றும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான், இதையே நீங்கள் சண்டையாக பார்க்குறீங்க, இல்லை அவர் அப்படி உங்கள்கிட்ட பேசியிருக்கக்கூடாது. சரி, அதனால் என்ன தப்பு? ஒருத்தர் கோவப்படவே கூடாது, ஆவேசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவதில் கூட என்னங்க நியாயம் இருக்குது? அப்புறமா உட்கார்ந்து பேசலாம்லன்னு கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு மாதங்களாக அதை நான் டைலூட் பண்ணுறதுக்கே ஆறு மாதம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது உன்னை பற்றி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான், அதனால தான் நேற்று மாலை மதியம் நினைக்கிறேன் ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணவனே நான் உடனே ஓடி வந்துட்டேன். முதல்ல நாங்கள் சண்டை இல்லை, எங்களுக்குள்ளே எந்த கருத்து முரணும் இல்லைன்னு நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ ஒரு மேடையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஒரு முரணை இன்னொரு மேடையில் தானே சரி பண்ண முடியும், அதை எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்கிறேன். இங்கே ரஞ்சித் வாங்க, ரஞ்சித் அப்போ ஒரு மேடையில் நிகழ்ந்த இன்னொரு மேடையில் தான் சரி பண்ண முடியும். வாங்க, எனக்கு நான் பேசுவதில் வேணால் உங்களுக்கு போர்ஸாக தெரியலாம், கோபமாக இருக்கலாம், ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், உள்ளத்துலேருந்து தான் பேசுகிறேன், எனக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. அதுதான் நானும் சொல்கிறேன், அந்த முரண் என்பது சாதிய தன்மையை உணராத முரண் தான் அது. அதுவே நான் சொல்லிட்டேன், என்னால் உணரவே முடியாதுன்ட்டு என்ன. அதுதான் இப்போ உங்கள் மேலே எனக்கு பர்சனலெலாம் கோபம் கிடையாது, ஏன்னா இந்த சமூகத்தில் நமக்கு யாருமே எதிரியே கிடையாது. எதிரி என்பது சித்தாந்தம் தான், அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க தான் நம்ம எல்லாருமே போராடுறோம். ஏன்னா அதுதான் நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் சாதி அப்படி இருக்குது இல்லை, அது வந்து ஏன்னா இங்கே நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு, படிப்பு, இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பெரிய உரிமை இல்லை. அதுதான் சொல்கிறேன், ஏன்னா அந்த உரிமையை அது வந்து சும்மா வந்து சலுகையாக தரல யாரும், அது வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இழப்புகளை தாண்டி பெற்ற உரிமை. ஏன்னா அதில் என்ன நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா சாதி சர்டிஃபிகேட் இல்லாமலே இங்கே நிறைய ஜாதி இந்த கிராமங்கள் வந்து சாதியாக தான் இருக்குது இங்கே. ஏன்னா படித்தவன் ஜாதி பார்க்குறான்னா படிக்காதவன் அதோட பயங்கரமாக ஜாதி பார்க்குறான். அதனால் இங்கே இருக்கிற இந்திய கிராமங்கள் எல்லாமே சாதியாக இருக்கிறப்போ சாதியை ஒழிப்பதற்கான முன்னேற்பாடை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். அது வந்து ஏன்னா உங்ககிட்ட நான் முரண்படுறதுக்காக சண்டை போடுறது இல்லை. இல்லை நான் இப்போ பாருங்களேன், இந்த நிமிடம் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. எனக்கு நான் சாதி நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஒழுங்கன்னு சொல்லும்போது நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் ரிசர்வேஷனை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை, நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் ஏ நம்பிக்கை உள்ளவன், எந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நான் நினச்சது பொதுவாக சாதியை எல்லோரும் ஒழிக்க நான் பொதுத்தன்மையில் தான் யோசிக்கிறேன். ஏ பாருங்களேன், என்னால் அதுக்குள்ளே போக முடியலைன்றது தான் இதில் இருக்கிற சிக்கல். அதுதான் நாங்கள் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். இங்கே வந்து இங்கே இருக்கிற சாதிய முரண சிக்கல்களை இங்கே இருக்கிற பொது சமூகத்துக்கு சொல்லணும், டிஸ்கஷன் பண்ணணும்னு விரும்புகிறோம். அந்த டிஸ்கஷன் இனிமேல் நிச்சயமாக நடக்கும். இது வந்து நான் இங்கே இந்த மேடையில் சொல்லிக்கிறேன், அமிரனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இல்லை நீங்கள், நான் ரொம்ப மனிதர்களை நேசிக்கிறவன் நான். அப்புறம் நான் வளர்ந்த சூழலே அப்படி இல்லவே இல்லை, எனக்குள்ளே எங்கே அது வரும், வரவே வராது. அப்புறம் ரெண்டாவது, தமிழ் தேசியம்னு நான் இன்றைக்கி மேடைகளில் எங்கேயாவது தமிழ் தேசியம்னு பேசுனேன்னா அது சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்தது கிடையாது. நல்ல விளங்கிக்கங்க, நான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளுடன் எனக்கு பழக்கம் இருக்குது. ஒரு பொது நாள் பொது மேடையில் ஒரு நாள் கூட நான் அங்கே ஏறுனதே கிடையாது. நான் ஏறக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் கடவுள் நம்பிக்கை என்பது அது என்னோடு இருக்கட்டும், என்னோடய இறை நம்பிக்கை என்பது என்னோடு இருக்கட்டும், அதை என் சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னை நான் எப்படி இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னா, அந்த இடத்துல தான் நான் தமிழ்ன்ற ஒன்றை எடுத்துக்கிட்டு நான் வந்தேன். தமிழ்னு சொல்லும்போது இந்த சமூகத்தில் எளிமையாக உங்களோட என்னால் நெருங்க முடியுது. இதை விட்டுட்டு நான் ஏன் போய் இன்னொன்று உங்களை போய் சொல்லணும்?
இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பொழுது அதைத்தான் நான் சொன்னேன். அதில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா சிக்கல் இருக்கிறவங்க அதை உணர்ந்தவங்க சொன்னீங்கன்னா தான் என்னால் உணர முடியும். நான் பசின்னு உண்மையான பசியாக இருக்கிறவனுக்கும் நான் மா இறைவனுக்காக நோன்பு வைக்கிறவனுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவன் பசியை உணர முடியுமா? அடுத்த வேளை உணவில்லாதவன் தான் பசி உண்மையான பசி தெரியும். சாமிக்கு விரதம் இருக்கவனுக்கு எப்படி அந்த பசி தெரியும்? அவனுக்கு அந்த பசி தெரியாது. அதுபோல் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த இந்த தன்மையை உங்களை நீங்கள் உணர்ந்த அளவுக்கு நான் உணர முடியாது. நீங்கள் என்னெல்லாம் வழி இருக்குன்னு சொல்கிறீங்களோ உங்களோட எப்பொழுதும் உறுதியாக கடைசி வரைக்கும் இருப்போன்ற நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா அதுக்கு இந்த மேடை, நான் முதல்ல சொன்னது இந்த மேடையில் அதுதான் ஒவ்வொரு முறையும் நிகழுதுன்னு சொல்கிறேன். இங்கே நல்லா விளங்கி பாருங்கள், தோழர் அருள்மொழி இருந்தாங்க, அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க, மனுஷ்யபுத்திரன் இங்கேருந்து பேசிட்டு போனார். அவர் வந்து முஸ்லீம், தன்னை முஸ்லீம்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். இந்த பக்கத்தில் இருக்க தாமிரா இருக்கார், அவரும் சொல்ல மாட்டார். ஆனால் நான் என்னை முஸ்லீம்னு சொன்னால் கூட நான் இந்த முரண்களை எல்லாம் கலந்து தானே இங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவனும் தன்னை முஸ்லீம்னு முஸ்லீம் சொல்லாத எல்லாம் சேர்ந்து எதுக்கு உட்காந்துருக்கோம்னா இந்த சாதியை ஒழிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். அப்போ இது தானே நம்ம முன்னாடி வந்திருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்திருக்கோம் இல்லையா? நான் அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். அதனால் எனக்கு இதுக்கு நீங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வர்ற மேடைகளில் தயவு செஞ்சு யாராவது பேசும்போது சாதி இருக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க. இருக்கிற சாதியை ஒழிக்க என்ன வழின்னு சொல்லி அவங்கவுங்க கருத்துக்களை பகிர்வோம். அதுதான் எதிர்காலத்தில் சாதியற்ற சமூகத்தை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை போன்றவர்களும் அதிலிருந்து தெளிவு பெற முடியும் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.